இரண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளி 6-7. யப்பூர்வம் தபசோ ஜாதம் யப்பூர்வம் தபசோ ஜாதம் அப்யப்பூர்வமஜாயத குஹாம் ப்ரவிஷ்ய திஷ்டந்தம் யோ பூதேபிரவ யோ பூதேபிர்வ்யபஷ்யத ஏதத்வை தத் யா ப்ராணேன சம்பவதி அதிதி தேவதாமயி குஹாம் ப்ரவிஷ்ய திஷ்டந்தி யா பூதேபிர்வ்யஜாயத கட்டோபனிஷத்தில் ஒரு முக்கியமான பகுதி, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். இது வந்து ஞானத்துக்கும் எடுத்துக்கலாம், நிதித்தியாசனத்துக்கும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. என்ன விஷயம், என்ன பார்த்துட்டு வரோம், என்ன டாபிக் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்க, சர்வாத்ம பாவனா. சர்வாத்ம பாவனா அப்படின்னாக்க எல்லாமே, அதாவது அனைத்துமே வந்து ஒரு சைத்தன்யத்தோடைய பிரதிபிம்பம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ பிரதிபிம்பம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பன்மையில் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய இருக்கும். சோர்ஸ் ஒரு லைட்டு வந்து ஒன்றா இருக்கும். அப்போது இங்கே வந்து யமதர்மராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, எப்படி சொல்லி கொடுக்குறாரு இந்த விஷயத்தை அப்படின்னாக்கா, இருக்கிற ஒரு பிரம்மாத்ம சைத்தன்யம் வந்து எப்படி இந்த ப்ளூராலிட்டியில் வந்து பன்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, எது ப்ளூரலாக இருக்கோ, ப்ளூரல்னால் எது எது துவைத்தமாக நமக்கு தெரியறதோ கண்ணுக்கு தெரியறதோ, அதை ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறது. ஒன்று வந்து வெஷ்டி, ஒன்று வந்து சமஷ்டி. வெஷ்டினா இண்டிவிஜுவல் லெவல், சமஷ்டினா டோட்டல் லெவல். ஸோ வெஷ்டி சமஷ்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியாக பிரித்து, வெஷ்டி அண்ட் சமஷ்டியில் மூணு விஷயம் எடுத்துட்டு, வெஷ்டி சமஷ்டி வெஷ்டி சமஷ்டி வெஷ்டி சமஷ்டின்னு மூணு பேர் வந்து இவால்வ் பண்ணுறார். அந்த மூணு பேர் எப்படி இவால்வ் பண்ணுறார் அப்படின்னாக்க, ஸ்தூல சூக்ஷ்ம காரணம், எது இருக்கோ அதை வந்து மூணாக பிரிக்க முடியும். ஒன்று காரணம், இன்னொன்று வந்து சூக்ஷ்மம், அப்புறம் ரெண்டுத்துலேருந்தும் வெளிப்பட்ட ஸ்தூலம், மூணாக பிரிக்கிறார். ஸோ எஸ்டியில் அதாவது இண்டிவிஜுவல் லெவலில் காரண சரீரம் சொல்கிறார், இண்டிவிஜுவல் லெவலில் வந்து சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறார், இண்டிவிஜுவல் லெவலில் ஸ்தூல சரீரம் சொல்கிறார். அதே மாதிரி சமஷ்டியுடைய லெவலில் வந்து காரண சரீரத்தை வந்து ஈஸ்வரா, சமஷ்டியோட லெவலில் வந்து இரண்ய கர்ப்பா, அதாவது சூக்ஷ்மத்துக்கு வந்து இரண்ய கர்ப்பா, அப்புறம் சமஷ்டியோடைய ஸ்தூலம் வந்து விராட். அப்போது இப்படி வந்து அந்த பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கிற விஷயம், அதாவது த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸை வந்து 6 உபாதியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. 6 உபாதி, அதாவது 6 உபாதினா என்ன, 6 பாடிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் 6 கேட்டகரிஸில் சொல்கிறார். இந்த 6 கேட்டகரியில் சொல்கிற விஷயம் வந்து மூணு பேராக நமக்கு அமையிறது. இதில் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிறத, ஒன்றா இருக்கிறத வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து அந்தந்த பேரை வந்து அதோட சேர்த்து மந்திரத்தை சொல்கிறார். இதில் 6, 7, 9 என்னது, 6, 7 முதல்ல 5 என்ன பார்த்தோம், பிராக்ஞ ஈஸ்வரா ஐக்கியத்தை பார்த்தோம். பிராக்ஞன் அப்படின்னு எதை சொல்கிறோமோ அது வந்து வேறு எதுவும் இல்லை, அது ஈஸ்வரா தான் அப்படின்றத வந்து பார்த்தோம். ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்குது. அதாவது எது வந்து வெஷ்டி லெவலில் ஈஸ்வரனாக இருக்கோ, எது சமஷ்டி லெவலில் ஈஸ்வரனாக இருக்கோ, அது வெஷ்டி லெவலில் காரண சரீரமான இது பிராக்ஞனாக இருக்குது. மறந்துடக்கூடாது, இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுக்கணும். அதனால் என்னுடைய சஜஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். என்ன அப்படின்னா, ஒரு நோட்புக்கும் பேனாவும் கிளாஸுக்கு கொண்டு வரும். ரெண்டாவது
உங்களுக்கு என்ன அந்த கிளாஸில் இந்த டேக்அவே இருக்கோ அதை எழுதிக்கணும். அப்புறம் ஒரு பேஜ் எழுதலாம், அரை பேஜ் கூட எழுதலாம். அடுத்த கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி அந்த நோட்டில் நம்ம என்ன எழுதினோமோ அதை ஒரு தடவை பார்த்தோம். இது பண்ணோம்னாக்க இது ஒரு பெரிய பெரிய எக்ஸசைஸ் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா எழுதுற ஃபோக்கஸ் இருந்ததுன்னா கேட்குற ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். கேட்டு எழுதின விஷயத்த ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன முக்கியமாக தெரியும் அப்படின்னா நமக்கு என்ன ஒன்றும் புரியல அப்படிங்கிறது தெரியும். அது நேச்சுரலாக அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். என்ன புரியல அப்படின்ற நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த கிளாஸில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல் தீஸ் த்ரீ புட் டுகெதர் இந்த எக்ஸசைஸ் ஒன்று பண்ணோன்னாக்க இது வந்து யாருக்கு அப்படின்னா பிரவச்சனம் கேட்குறவாளுக்கு. ராமாயண பிரவச்சனத்துக்கு நோட் புக் வேணா எடுத்துன்னு போக வேண்டாம். ஆனால் எனக்கு வந்து சித்த ஏகாகிரமும் சித்த இதுவும் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு இந்த சப்ஜெக்டை தொடர்ந்து படிக்கிறவாளுக்கு நோட் புக் அனுப்பினா இருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணும். அதில் முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டியது வந்து இந்த பேர் விஸ்வ. ஏன்னா நான் நாலு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன், யாருமே சொல்கிறது இல்லை. ஆனால் விஸ்வக்கு என்ன ஆ அப்புறம் தைஜச பிராக்ஞ இரண்ய கர்ப்ப ஈஸ்வரா கரெக்டா? ஆ தைஜச இரண்ய கர்ப்ப ஆ பிராக்ஞ ஈஸ்வரா. சரி, ஸ்தூலத்துக்கு சூக்ஷ்மத்துக்கு தைஜச ஹிரண்ய கர்ப்பா ஒரே மாதிரி சொன்னோம், பரவாயில்ல. இதுக்கு காரண சரீரத்துக்கு பிராக்ஞ ஈஸ்வரா. இது ஏன் இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்லப்படுறது அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதாவது எந்த ஏக்கமாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸுக்கு ஒரு உபாதி கொடுத்து அதை வந்து ஒரு இடத்துல லிமிட் பண்ணுறோமோ அந்த லிமிட்டேஷனுக்கு பேர் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இமேஜின் பண்ணலாம். அப்போது நம்ம வந்து டோட்டாலிட்டின்னு சொல்கிறதும் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். எப்போ டோட்டாலிட்டி ரெலவெண்ட்டாக இருக்கும், ஒரு விஷயத்துக்கு டோட்டல்ன்ற ஸ்டேட்டஸ் எப்போ வரும், இண்டிவிஜுவல்ன்ற ஸ்டேட்டஸ் ஒன்று தனியாக இருக்குது இருந்தால் தான் டோட்டல்ன்ற ஸ்டேட்டஸ் வரும். தோப்புன்னு எப்போ சொல்லுவோம், தனி ஒரு தென்னை மரத்தால் ஆனது தான் தோப்பு இல்லையா. ஸோ மொத்தமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், தனித்தனியாக வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்போது இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் டோட்டாலிட்டி இருக்குது இல்லையா, அது வந்து மைண்டில் இருக்கிற அந்த நோஷன். அந்த நோஷனை வந்து எடுக்கிறதுக்கு படிப்படியாக மூணு ஸ்டேஜில் போகணும். அதில் வந்து யஹ பூர்வம் தபசோ ஜாத்தம் அப்தியகா பூர்வம் அஜாயத, அதாவது எவர் முதல் முதலில் பிறந்தாரோ. அதாவது நான் இப்போ வந்து ஆறாவது மந்திரத்தை மூணாவது வாரமாக சொல்லிட்டுருக்கேன். எவர் முதல் முதலில் பிறந்தாரோ அவர் குஹாம் பிரவிஷ்ய, குஹாம் பிரவிஷ்ய யோ பூதோ விர் யபஷ்சத ஏதத்வை தத். எவர் ஒருவர் ஆதியில் முதலில் பிறந்தவரோ, ஃபஸ்ட்டு பிறந்து அனைத்து பூதங்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறாரோ, அனைத்து குகைக்குள்ளும் பிரவேசித்திருக்கிறாரோ, அவர் அது அந்த விஷயம் எதுவோ அது ஆத்மா. அதுதான் நீ கேட்ட ஆத்மா. என்ன கேட்டாவன், கஷ்டித் அஸ்தீத்யக்கே நாயமஸ்தீத்தி சைக்கே அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் அந்நியத்திர தர்மாத் அந்நியத்ரா தர்மாத்னு கேட்டான். அதுக்கு வந்து அவர் வந்து அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க சாகாஷ்டா சா பராகதிகி, அதுக்கப்புறம் என்ன தத் விஷ்ணோகோ பரமம் பதம் இப்படிலாம் சொன்னேனே நச்சிகேதா, பரமமான பதம் விஷ்ணு பதம்னு சொன்னேனே, அதுதான் கதி, அதுதான் போக வேண்டிய இடம் அடைய வேண்டிய இலக்குன்னு சொன்னேனே, அந்த ஆத்மா தான் ஹிரண்ய கர்ப்பனாக பிறப்பெடுத்து அனைத்து பூதங்களுக்குள்ளும் சூக்ஷ்ம சரீரமாக இருக்கிறது. ஏழாவது மந்திரத்தில் என்ன சொன்னா, நீ எந்த ஆத்மா கேட்டியோ அந்த ஆத்மாதான் பிராணேனன்னா ஹிரண்ய கர்ப்ப சம்பவதி அதிதி தேவதாமயி
அவர்தான் அனைத்து தேவதாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். தேவதாவாக இருந்து கொண்டு நம்மளுடைய எல்லா உறுப்புகளையும் ஆசீர்வதித்து அந்த உறுப்புகளும் இந்த உலகமும் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்போது கண் வந்து வெறும் ஆர்கன் தான், இந்த பால் வந்து வெறும் ஆர்கன் தான். இதுக்குள்ளே இருக்கிற பார்க்குற சக்தி இருக்கு இல்லையா, அந்த பார்க்குற சக்தி வந்து தேவதாவோடைய அனுகிரகம். அந்த தேவதா வந்து ஒரு இண்டிவிஜுவல் இடத்துல வெளிப்படும் போது அது பார்க்கும் சக்தி. அது மொத்தமாக இருக்கும்போது சக்ஷோகோ சூரிய தேவதா. அப்படி அந்த ஹிரண்ய கர்ப்பன் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு நாம் வந்து, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, கேட்கும் சக்தி, சுவைக்கும் சக்தி, தொடும் சக்தி, தொடுணர்வு சக்தி, கையை நகர்த்தும் சக்தி, காலால் நடக்கும் சக்தி, இந்த இது எல்லா சக்திகளும் இருக்கு இல்லையா. அது தவிர மனசு இயங்கிறது, புத்தி இருக்கு, இந்த எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியறதா கண்ணுக்கு தெரியாததா, கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு தெரிய வைக்க முடியாதது. அதனால் அதுக்கு பேர் சூக்ஷ்மம். பாக்டீரியா வந்து சூக்ஷ்மமா ஸ்தூலமா? ஆ, கண்ணுக்கு தெரியும், அது நீ கருவி பயன்படுத்தினா கண்ணுக்கு தெரியும். சரி, சூரியன் வந்து ஸ்தூலமா சூக்ஷ்மமா? தேவதான்னு எடுத்துட்டோம்னாக்க சூக்ஷ்மம். ஸோ எங்கெல்லாம் சூக்ஷ்மமோ அங்கே வந்து தேவதா, எங்கெல்லாம் வந்து அதோட ஃபிசிக்கல் ஃபார்ம் நம்ம பார்க்குறோமோ அது வந்து ஸ்தூலம். சரி, அப்போது இங்கே வந்து ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தைஜச இரண்ய கர்ப்ப. தைஜசன்னா யாரு? நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுறேன்? உடம்பில் இருக்கிற ஒரு கை கால் எல்லாம் கோபமாக இருக்குமா? மனசு, சூக்ஷ்ம சரீரத்தை ரெஃபர் பண்ணுறேன் இல்லையா. அந்த சூக்ஷ்ம சரீரம், அதாவது நான் சூக்ஷ்ம சரீரம் உடையவன், நான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்ற எண்ணம் கொண்டவன், சூக்ஷ்ம சரீர அபிமானியாரோ அவன் தைஜசன். அதாவது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வெஷ்டி லெவலில் தன்னை சூக்ஷ்ம சரீரமாக கருதுபவன் எவனோ அவனுக்கு தைஜசன் என்று பெயர். அந்த தைஜசனும், அந்த தைஜசன் வந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி இயங்குறதா, எதனால் இயங்குறதா, மகத் சூக்ஷ்ம சரீரமான தேவதா ரூபத்தில் இருக்கிற நமக்கு எதெல்லாம் வந்து குட்டி குட்டி சக்தியாக இருக்கோ அந்த குட்டி குட்டி சக்தி இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கிறது வந்து சமஷ்டியில் தேவதாவாக இருக்குது. அந்த தேவதா வந்து ஹிரண்ய கர்ப்பன். அந்த அவருக்கு வந்து பிராணா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். அந்த சமஷ்டி பிராணா, அது வந்து எல்லா சக்திகளும் சேர்த்து போட்டு ஒன்றா சேர்த்தாக்க அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன் பேர். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன் பேர். ஃபர்தராக இதே விஷயத்தை வந்து ஒம்போதாவது மந்திரத்துலையும் சொல்கிறேன். அதனால் நம்ம முதல்ல ஒம்போதாவது மந்திரத்தை பார்த்துட்டு திருப்பி எட்டாவது மந்திரத்துக்கு வரணும். நான் மிஸ் பண்ணிட்டேன், ஞாபகப்படுத்தணும். எதச்சோதேதி சூர்யா அஸ்தம் யத்ர ச கச்சதி தம் தேவாஹ சர்வே அர்ப்பிதாஹ தது நாத்யேதி கஷ்சன ஏதத்வை தத். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அலை தண்ணீர் சமுத்திரம், இந்த மூணு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அலை தண்ணீர் சமுத்திரம், இது மூணுத்துக்கும் எப்படி ஒன்று ஒன்றுத்தோடு ரிலேட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி ஒன்று அலைக்கும் சமுத்திரத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? அலை வியஷ்டி, சமுத்திரம் சமஷ்டி இல்லையா. அலை வியஷ்டி, சமுத்திரம் வியஷ்டி, சமஷ்டி. மாற்றி சொல்லிட்டேன் இல்லையா, அலை வந்து சமுத்திரம் வந்து சமஷ்டி,
அலை எதில் தோன்றுகிறது? சமுத்திரத்தில் தோன்றுறது. அலை எதில் இருந்து கொண்டிருக்கிறது? சமுத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கு. அலை எதில் வந்து லயமாகிறது? சமுத்திரத்திலேயே லயமாகிறது. எப்படி வந்து சமஷ்டியானதில் வெஷ்டியானது தோன்றி சமஷ்டியில் இருந்து சமஷ்டியிலே லயமாகிறதோ, அதுபோல் இங்கே அனைத்து தேவதாக்களும், அனைத்து தேவதா அதுக்கு வந்து இண்டிகேட்டிவாக வந்து இவர் இங்கே என்ன தேவதா எடுத்துக்கிறார்? சூரியனை எடுத்துக்கிறார். எப்படி சூரியனானவர் வந்து உதித்து இருந்து அஸ்தமனமாகிறாரோ, அதேபோல் அனைத்து தேவதாவும் எவருள் தோன்றி இருந்து எவருள் மறைகிறார்களோ, அப்படி அந்த தேவதா ஹிரண்ய கர்ப்பன், அந்த ஹிரண்ய கர்ப்பன் ஆத்மானு புரிஞ்சுக்கோ. என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பன் ஆத்மா, பிராக்ஞன் ஆத்மா, அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்ப ஆத்மா, அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக யார்? ஈஸ்வரவும் ஆத்மா, அதுக்கப்புறம் விராட்டு ஆத்மா. தனித்தனியாக இது ஆத்மா, இது ஆத்மா, இது ஆத்மானு இப்போ சொல்லிட்டுருக்கார். அந்தந்த பேர் எடுக்கும்போது அதோடைய டோட்டாலிட்டியாக அந்த இண்டிவிஜுவல் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறோம். இல்லைனாக்கா நம்ம வந்து இந்த டோட்டல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு நம்ம இண்டிவிஜுவல் விட்டுருவோம். அப்போது இந்த மந்திரம் பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் இருக்கான் இல்லையா, இந்த இண்டிவிஜுவல் எங்கே இருக்கான்? டோட்டலில் தான் இருக்கான். இண்டிவிஜுவல் இல்லைனாக்கா டோட்டல் இல்லை. இது ஒரு பெரிய தென்னந்தோப்பு சார், ஆனால் இப்போ ஒரு தென்னை மரமும் இல்லை, ஒரு தென்னை மரமும் இப்போ இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ப்ராப்ளம்? தென்னை மரம் இல்லாம தோப்பு இருக்க முடியாது. ஒரு காலத்துல தோப்பா இருந்ததை வந்து இப்ப சொல்றேனே வேஞ்சு, ஆனா இப்ப அது வந்து தோப்பா இல்லை, வெறும் இது வந்து இதுதான் சார் எங்களுடைய தென்னந்தோப்பு. 10 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு இருக்கு பாருங்க. இங்கட ஒரு தென்னை மரமும் காணும் அப்படின்னா, ஆமா இப்போ ஒரு தென்னை மரமும் இல்லை. அப்போ என்ன இருக்குது கண்ணுக்கு முன்னாடி? தோப்பு இருக்கா? என்ன இருக்குது? வெறும் நிலம் மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். மகாபில்வம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. எங்கே இருக்குது மகாபில்வ க்ஷேத்திரம்? மாம்பழம். ரொம்ப நாள் நான் வந்து மாம்பழம்னு நினச்சிட்டு இருந்தேன். மாம்பழத்தை ஏன் இப்படி தப்பு தப்பாக பேர் சொல்கிறோம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அது மகாபில்வம், ஃபுல்லாக பில்வம் காடாக இருக்குது. நான் ருத்ரப்பிரயாக் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த இடம் பேர் வந்து பேலா அப்படின்னு பேர். அந்த இடத்துடைய பேர், அந்த 2-3 மலைக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர் வந்து பேலா அப்படின்னு பேர். பேலான்னா என்ன அர்த்தம்னா பேல் பத்திரன்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஃபுல்லாக ஒரே அங்கங்கே எவ்ரி செகண்ட் ஆர் தேர்டு விருட்சம் வந்து வில்வ விருட்சம். அப்படியே பார்க்கச்சே நிறைய வில்வ விருட்சம். ஸோ ஒரே வில்வக்காடு, அதை வந்து வில்வக்காடுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ மகாபில்வத்தை வந்து வில்வக்காடுன்னு சொல்ல முடியுமா? தேடி பாவம், கடைசியில் காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு ஓரமாக நான் ஒரு மரம் வளர்ந்துருக்குது ஸ்தல விருட்சம் அப்படின்னு. சரி, அது போட்டோம். அப்போது எதுக்கு இது சொல்ல வந்தது அப்படின்னாக்க, இண்டிவிஜுவலுக்கும் டோட்டாலிட்டிக்கும் ஒரு இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை அப்படின்னு. இது இல்லைன்னா அது இல்லை, ஆனால் அந்த இண்டிவிஜுவல் தோன்றி இருந்து மறையறது இல்லையா, அது எதன் அடிப்படையில் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த இரண்ய கர்ப்பன் தம் தேவாக, சர்வே தேவாக அர்ப்பிதாக, அனைத்து தேவர்களும் அதனுள் அர்ப்பணமாகிறார்கள். அர்ப்பணமாவோம் அவள் தாளிலே தூய மலர்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அர்ப்பணம் ஆறுதுனா என்ன? அர்ப்பணம் ஆறுதுனா ஒன்றோட ஒன்று ஒன்றி போறதுன்னு அர்த்தம். அர்ப்பணம் ஆறுதுனா என்ன? எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டி, என் குருநாதரிடம் நான் அர்ப்பணம் ஆகிறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இல்லாம நான் வந்து பண்றதுக்கு பேர் அர்ப்பணம்னு பேர். அப்ப ஐடென்டிட்டி இல்லாம இருக்குமானா, ஐடென்டிட்டி சீமிங்கா இருக்கும், பட் அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டேன். அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்ததுனாக்க அர்ப்பணமாகலைன்னு அர்த்தம். அப்போது தேவாகா இங்கே வந்து
சக்ஷூர் தேவதா வந்து ஆதித்ய தேவதா, அவர் வந்து அவருடைய வேலையை பண்ணுறார் அப்படின்னாக்க அந்த தேவதாவுடைய சக்தி எங்கேருந்து வந்தது? டோட்டல் ஹிரண்ய கர்ப்பத்திலேருந்து வந்தது. அந்த டோட்டல் சூக்ஷ்ம சரீரம், அதாவது டோட்டல் சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஹிரண்ய கர்ப்பான்னு பேர். இண்டிவிஜுவல் ஹிரண்ய கர்ப்பாக்கு ஐஜசான்னு பேர். அப்பா, நான் அதுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன். நான் அடுத்த வாரம் க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் அதை திறந்து விடுவேன். அப்போது இங்கே மூணாவது ஸ்லோகமாக, அதாவது 6, 7, இப்போ 9வது ஸ்லோகத்துலேயும் என்ன சொல்ல வர்றார், எப்படி சொல்ல வர்றார் அப்படின்னாக்க, எது வந்து தேவதா மையின்னு சொன்னாரோ அந்த தேவதைகள், அந்த இண்டிவிஜுவல் தேவதைகள்லாம் எதிலில் தோன்றி இருந்து எதனுள் மறைகிறதோ அந்த டோட்டல் தேவதா ஹிரண்ய கர்ப்பா, அது ஆத்மா. நிறைய பேர் இதை மகா வாக்கியம் மகா வாக்கியம் பாய், மகா வாக்கியம் கிடையாது. மகா வாக்கியம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அங்கே வந்து அகம்பதமும் தத்பதமும் துவம்பதமும் சேர்ந்து வந்து அசிப்பதமும் இருந்தால் தான் மகா வாக்கியம். அப்போ மகா வாக்கியமாக அதை கொண்டு வரலாமே ஒழிஞ்சு அது மகா வாக்கியம் ஆகாது. ஸோ அது வந்து அர்த்தபோதக வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இங்கே வந்து ஏதத் வை தத் அப்படின்னா இப்போ என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் 6, 7, 9 அப்படின்னாக்க, இந்த பேர் இருக்கு இல்லையா தைஜச ஹிரண்ய கர்ப்பா, அந்த தைஜச ஹிரண்ய கர்ப்ப பேர் வேறு எதுவும் இல்லை, அது ஆத்மா அப்படின்னு பார்த்து முடிச்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தில் என்ன பார்த்து முடித்தோம், ய இமம் மத்வதம் வேத கர்த்திருவ போக்திருத்துவ இருக்கிற அந்த சீடாக இருக்கிற அஜ்ஞானமான காரண சரீரம் இருக்கு இல்லையா, அனைத்தையும் அனைத்து கர்மங்களுக்கும் இண்டிவிஜுவல் லெவலில் கர்த்திருவ போக்திருத்துவத்தோடு எல்லா கர்மத்தையும் தூண்டுகின்ற பிராஜ்யனாகவும், சமஷ்டி லெவலில் சர்வசிய கர்த்தா சர்வசிய போக்தா சர்வசிய காரணமான ஈஸ்வரனாகவும் எதை சொல்லப்படுகிறதோ அது ஆத்மா. அப்போ காரண சரீரம் ஆத்மா, சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா, அடுத்தது என்ன பாக்கி இருக்கு, ஸ்தூல சரீரம் பாக்கி இருக்கா, வேற என்னெல்லாம் பாக்கி இருக்கு? 6 விஷயம் எடுத்துட்டோம் இல்லையா, 6 விஷயத்துல என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல 6 விஷயம் என்னன்னு சொல்லுங்க, விஸ்வ விஸ்வவிராட், அப்புறம் தைஜச ஹிரண்ய கர்ப்ப, பிராஜ்ய ஈஸ்வரா, இதில் எதெல்லாம் முடிஞ்சிருக்கு? ஒன்று மட்டும் தனியாக முடியாது, அது ஒரு க்ளூ உங்களுக்கு, சேர்த்து சேர்த்து தான் முடியும். பிராஜ்ய ஈஸ்வரா 5வது மந்திரத்தில் முடிஞ்சது, 5வது மந்திரத்தில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து தைஜச ஹிரண்ய கர்ப்ப எந்த மந்திரத்தில் முடிஞ்சது, 6, 7, 9 முடிஞ்சுது. முடிஞ்சு கொடுத்துனா முடியல, என்னது என்ன சொல்கிறாங்க, என்ன முடிஞ்சதுன்னு எதை சொல்கிறோம், இதெல்லாம் ஆத்மா இதெல்லாம் ஆத்மா இதெல்லாம் ஆத்மான்னு சொல்லி முடிச்சிருக்கார். இப்போ பாக்கி இருக்கிறது 8வது மந்திரம், என்ன பேர் பாக்கி இருக்கு, விஸ்வ விராட்டு பாக்கி இருக்கு. வீடுதான் இப்போ நான் இப்படி கேள்வி கேட்டு வர வச்சேன் இல்லையா, இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன் விஸ்வ விராட் ஒன்றும் வரல விஸ்வ விராட் ஒன்றும் வரல அப்படின்னு இல்லையா. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு 2-3 கிளாஸ் முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் இல்லையா, அப்போவே 6, 7, 9 கிட்டே தைஜச ஹிரண்ய கர்ப்பா தைஜச ஹிரண்ய கர்ப்பா தைஜச ஹிரண்ய கர்ப்பான்னு எழுதிட்டுருணும். அதே மாதிரி 5வது மந்திரத்தில் பிராஜ்ய ஈஸ்வரா பிராஜ்ய ஈஸ்வரா அப்படின்னு எழுதிட்டுருணும். 2 தடவை எழுதணுமான்னு கேட்காதீங்க, எழுதணும். அதுக்கப்புறம் 8வது மந்திரத்தில் என்ன எழுதி வச்சுருக்கணும் நீங்கள், விஸ்வ விராட். விஸ்வ விராட்டை பற்றி சொல்லலை இங்கே, நன்னா புரிஞ்சுக்கணும். விஸ்வ விராட்டை பற்றியோ தைஜச ஹிரண்ய கர்ப்பை பற்றியோ பிராஜ்ய ஈஸ்வரனை பற்றி சொல்லலை. இங்கே என்ன சொல்கிறதுனா, பிராஜ்யனாக யஷ்டியில் இருப்பது சமஷ்டியில் ஈஸ்வரனாக இருக்கிறது எதுவோ அது ஆத்மா, தைஜசனாக யஷ்டியில் சமஷ்டியில் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கிறது எதுவோ அது ஆத்மா,
விஸ்வனாக வியஷ்டியில் விராட்டாக சமஷ்டியில் எது இருக்கிறதோ அது ஆத்மா, அதுதான் நீ கேட்டது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இதுக்கு மேலே நான் ரிவர்ஸ் போய் ரீஎம்பசைஸ் பண்ண முடியாது. இப்போது 8வது மந்திரத்துக்கு போவோம். அரண்யோர் நிஹிதோ ஜாத வேதாஹ கர்பைவ சுப்ருதோ கர்ப்பிணீபிஹி திவே திவே ஈட்யோ ஜாக் திவே திவே ஈட் திவே திவே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு திவே திவே ஈட்யோ ஜாக்ரத்வத்பிஹி ஹவிஷ் ஹவிஷ்மத்பிர் மனுஷ்யோ மனுஷ்யோபிர் அக்னிஹி திவே திவே திவ ஈட்யோ ஜாக்ருவத்பிஹி அப்படின்னு பிரிக்கணுங்க. ஒரு சின்ன கோடு போட்டுக்கணும், ஒரு பென்சிலோ பேனாவோ வச்சுருந்தேன்னாக்கா ஜாக்ருவத்பிஹி அத்பிஹின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹவிஷ்மத்பிஹி ஹவிஷ்மத்பிஹி அப்படின்னு பிரிக்கணும். அது மனுஷ்யேபிஹி அக்னிஹி அப்படி பிரிக்கணும். அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா விஸ்வ விராட். இங்கே விஸ்வ விராட்டுக்கு வந்து இவர் என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னாக்கா அக்னியை எடுத்துக்கிறார். அக்னியை எடுத்துக்கிறார் அப்படின்னாக்கா அக்னியை வந்து விராட் விஸ்வ அந்த விஷயத்துக்கு வந்து எஸ்பெஷலி யாக அக்னி இருக்கு இல்லையா அதை வந்து விராட்டுக்கு ஒப்பிடுறார். ஏன் அப்படி ஒப்பிடுறார், ஏன் அப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பின்னாடி பார்த்துருக்கோம் நாச்சிக்கேத்த அக்னி இருக்கு இல்லையா, அந்த நாச்சிக்கேத்த அக்னி அந்த நாச்சிக்கேத்த அக்னி இருக்கு இல்லையா அந்த அக்னிக்கு வந்து மூணு விதமான அர்த்தம் வர முடியும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எங்கள் 2வது வரம் வாங்கும்போது அந்த அக்னிக்கு என்னெல்லாம் அர்த்தம், ஒன்று ஸ்தூலமான அக்னின்ற ஒரு அர்த்தம், இன்னொன்று வந்து தேவதையை குறிக்கும், இன்னொன்று வந்து விஸ்வனை குறிக்கும் அப்படின்னு அங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தது. சரி, இந்த அக்னிக்கு ஏன் இப்படி கொடுக்கறது, ஏன் அக்னியை வந்து விராட்டோட ஒப்பிடுறது, அதாவது இந்த ஸ்தூலமாக காணப்படுகின்ற இந்த என்டையர் ஜகத் இருக்கு இல்லையா அதுக்கும் அக்னியை ஏன் சம்பந்தப்படுத்தணும். எக்ஸலண்ட். ஃபஸ்ட்டு எப்படி சிருஷ்டி எப்படி வருதுன்னு சொல்கிறது, தைத்திரியத்தில் எப்படி சொல்கிறது, ஏதஸ்மாத்வா ஆத்மனா ஆகாஷ சம்பூதா. ஆகாஷத்தில் ரூபம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஆகாஷாத் வாயு, வாயுவில் ரூபம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. வாயோர் அக்னிஹி, அக்னிக்கு ரூபம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியும். எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கிட்ட கொடுத்து பென்சில் கொடுத்து இந்த பஞ்சபூதத்தையும் நீ வந்து வரைஞ்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லு. அதனால் ஃபஸ்ட்டு வரையக்கூடியது, அதனால் வரைய முடிஞ்சது எது அப்படின்னா அக்னி தான் வரையும். அப்படி ஒரு ஃப்ளேம் போடும், அப்படி அந்த ரூபம் மாறிண்டே இருந்தாலும் அதுக்கு ரூபம் இருக்குது. ஆனால் காற்றுக்கு ரூபம் இருக்குன்னா காற்றுக்கு ரூபம், காற்று வரையணும்னா என்ன பண்ணோம், ஒரு செடி வரைஞ்சி அது காற்றுல அடிக்கிற மாதிரி வரைய முடியுமே, வரைஞ்சி காற்றை வரைஞ்சிட முடியாது. அப்போ ரூபம் அப்படின்னாக்க விராட் ஆர் விஸ்வ ஆர் ஸ்தூலம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கண்ணுக்கு தெரிகிற இந்த டேஞ்சிபிள் வேர்ல்டு, அதனால் வந்து இங்கே அக்னியை எடுத்துக்கிறது. அதுவும் இங்கே பியூட்டிஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா அரண்யோஹோ நிஹிதாக, அரண்யோஹோ நிஹிதா ஜாதவேதா. ஜாதவேதா அப்படின்னா அக்னிக்கு ஒரு அற்புதமான பேர். ஜாதவேதா எவரினால் வேதமானது அறியப்படுகிறதோ அனைத்தும், அதாவது வேதத்தை உய்வித்து அனைவருக்கும் அறிவை கொடுப்பவர் அக்னி. ஏன்னா அக்னியில் தான் முத முதல்ல ஆரம்பமானது. எப்படி அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம். அவர் ஜாதவேதா, அவர் அதாவது வேதம் வந்ததுக்கு காரணமாக இருக்கிறோன்னு அக்னியை வந்து அவ்வளோ வந்து அப்ரிஷியேட் பண்ணுறான். அது ஒரு
பயங்கரமான உத்கிருஷ்டமான சொல், ஜாதவேதா அக்னின்னு வச்சுக்கோங்க. ஜாதவேதகா யாருன்னா அக்னி அப்படின்னு. ஜா அக்னிக்கு இன்னொரு வார்த்தை என்ன? இன்னொரு வார்த்தை வந்து ஹவ்யவாகனகா. ஹவ்யவாகனகானா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஹவிசு கொடுக்குறோம் இல்லையா, அதனுடைய வாகனமாக இருப்பவரே. இந்திராய ஸ்வாஹா, இந்திராயேதன்னமமா அப்படின்னு இந்திரனுக்கு இது ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போடுறோம்? அக்னியில் போடுறோம். பிரஜாபதய ஸ்வாஹா, பிரஜாபதையே இதன்னமமா, எங்கே போடுவோம்? அக்னியோடைய வேலை என்ன தெரியுமோ? அக்னையே ஸ்வாஹாஹா, அக்னையே இதன்னமமா அப்படின்னு அக்னி தனக்கு வேண்டியதை எடுத்துட்டு, யார் யார் ஸ்வாஹா அந்தந்த தேவதைக்கு போடுறாலோ அந்தந்த தேவதையை எடுத்துன்னு போய் அவர் வாகனமாக இருந்து கொடுக்குறாராம். நம்ம கொடுக்கும் ஹவிஷுக்கு அவர் வாகனமாக இருந்து அதை அந்தந்த தேவதாவிடம் கொண்டு செல்பவராக இருப்பதனால் அவருக்கு அவ்யவாகனான்னு ஒரு பேர். இது மாதிரி அக்னிக்கு நிறைய பேர் இருக்குது, ஜலத்துக்கும் நிறைய பேர் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். ஜாதவேதகா இதில் என்ன, அந்த அவர் எங்கே இருக்காராம்? கர்ப்ப இவ சுப்ருதோ கர்ப்பிணிபிகி. அதாவது எப்படி வந்து ஒரு கர்ப்பிணிக்குள்ளே இன்னொரு ஒரு உயிர் இருக்கோ அப்படி அப்படி போல் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், கர்ப்பிணியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஏன், அந்த மாதிரி இந்த அக்னி எங்கே இருக்குது? இந்த அக்னி எங்கே இருக்குன்னா எல்லாத்துலேயும் இருக்குது. அக்னி எல்லாவற்றிலும் அக்னி இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுக்குறா அப்படின்னா, அரணிக்கட்டையோட எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அரணிக்கட்டைனா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இப்போது பெரும்பாலும் யாரும் பயன்படுத்துறதில்ல. ஒரு பெரிய வுட்டு லாக் இருக்கும். வுட்டு லாக்னா என்ன, பெரிய அரணிக்கட்டை, மேலே வந்து ஒரு கட்டை இருக்கும், நடுவில் வந்து ஒரு தண்டு மாதிரி ஒரு கட்டை இருக்கும். அந்த தண்டில் என்ன பண்ணுவோன்னா, கயரை சுற்றிட்டு கடைவான். அது கடையும் போது என்னாகும்னா, இந்த கட்டை ரெண்டும் இப்படி இப்படி பண்ணுறதுனால என்னாகும்னா, அது சூடாகி 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 ஸ்பார்க் வரும். அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா, காஞ்ச ஒரு காட்டனோ இல்லைன்னா இதுவோ காஞ்ச என்னது நாரோ அது அதை அது பண்ணி அதை இது பண்ணி அதிலிருந்து தான் அக்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த அரணிக்கட்டை அந்த அதுதான். இப்போது அந்த அரணிக்கட்டைக்குள்ளே இருந்த அக்னி வெளில வந்ததா, வெளியில் இருந்த அக்னி வெளில வந்ததா? அக்னி எல்லா இடத்துலையும் இருக்குது. நல்லா நீங்கள் ரயில்வே ட்ராக்கில் எஸ்பெஷலி ட்ராக் எப்படி கர்வ் ஆகும் தெரியுமா, ட்ரெயின் திரும்புகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கீழே உட்காந்து பாருங்களேன் இப்போ அது ட்ரெயின் போச்சு. ப்ரிஃபரபிளி சாயங்கால வேலையில் அந்த ஸ்பார்க் அடிக்கிறது தெரியும். இப்படி இப்படி பண்ணுங்க எல்லோரும், கம் ஆன், ரப் யுவர் ஹேண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக, அப்படி அப்படி கழுத்தில் வச்சுக்கோங்களேன், அப்படி மூஞ்சில்லாம் வச்சுக்கோங்க, தூக்கம்லாம் போயிடும். சூடாக இருந்ததா? ஸோ அக்னி எங்கே இருக்கு? சர்வசிய அஸ்தி. அப்படி இவங்க வந்து அரணிக்கட்டை. அப்போது அக்னி வந்து எல்லா இடத்துலையும் கர்ப்பிச்சிருக்கு. கர்ப்பிச்சிருக்குன்னா எப்படி கர்ப்பிணி ஸ்திரீக்குள்ளே எப்படி கர்ப்பம் இருக்கோ அந்த மாதிரி. சுப்ருதா எல்லா இடத்துலையும் வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த அக்னி வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அந்த அக்னினால தான் ரூபம், அக்னி தான் ரூபத்துக்கு அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சமே ஏற்படுறது. எனக்கு ஸ்தூலமாக இவ்வளோ ஐட்டம் தெரிஞ்சு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அக்னி. அதனால் வந்து இங்கே விஸ்வ விராட் பேருக்கு அக்னியை வந்து எடுத்துட்டு சொல்கிறார். திவே திவ எவ்ரிடே ஈட்யா அக்னிமீலே ஈலே அக்னி அக்னிம் அக்னிம் ஈலே அக்னிமீலே என்ன புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்துஜம் ஓதாரம் ரத்னதாதமம் ஹரிஹி ஓம் அரிஹி ஓம். இது என்ன வேதம் நான் இப்போ சொன்னது? ரிக்வேதத்தோடைய முதல் மந்திரம். அதனால ஜாதவேதா அப்படின்னு
அப்படின்னு பேர் அவருக்கு. அப்படி எல்லோரும் இந்த அக்னியை வந்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு இங்கே ரெண்டு விஷயம் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, இந்த விராட் அக்னியை வந்து யஜ்ஞங்கள் ஹோமங்கள் மூலமாக வழிபடுகிறது. அக்னியை வரவழைச்சு அக்னி மூலமாக இந்த விராட் அக்னியை வந்து வழிபடுறான். அதர்வைஸ் நம்மளுடைய இண்டிவிஜுவல் அக்னி எங்கே இருக்கு? அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம். போன கிளாஸை சொன்ன இந்த கிளாஸா? இந்த கிளாஸா இல்லை? நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் என்ன பண்ணுங்கோ, காத்தாலேருந்து சாயங்காலம் மட்டும். போன கிளாஸ் தானே? ஆமாம். காத்தாலேருந்து சாயங்காலம் மட்டும் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ பண்ணுங்க. அரை அரை பாட்டில் தண்ணி குடித்தோம்னா அரை பாட்டில் தண்ணி விடணும். உடனே காஃபி குடித்தோம்னா அதில் காஃபி விடணும். அதுக்கப்புறம் ஜாங்கிரி சாப்பிடுவோம். அந்த ஜாங்கிரி வந்து உதுத்து அப்படி போடணும். அதுக்கப்புறம் லஸ்ஸி குடிப்போம். அப்புறம் அந்த லஸ்ஸியை விடணும். அதுக்கப்புறம் முறுக்கு, அதையும் முறுக்கையும் பிடிச்சி போடணும். அப்பப்போ அதை அப்பப்போ கலந்து வைங்கோ. நம்ம நினச்சி பார்க்க. ஆனால் என்ன பண்ணின்னு இருக்காராம். இன்னொன்று சொல்லட்டுமா? இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் பண்ணணும். இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல, இதால் வந்து காதை நல்லா முடிக்கும். வெளியிலேருந்து சத்தம் வராத அளவுக்கு முடிக்கும். நல்லா முடிட்டல. ரெண்டு விதமான கையணுங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது முடிட்டு போகிறேன். ரெண்டு விதமான சத்தம் கேட்கும். ஒன்று வந்து அது வந்து ஹார்ட் பீட்டு. அது தவிர அது என்னன்னா வைஸ்வானர் அக்னி பண்ணுற வேலை. இப்போ திருப்பி மூடி கேட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. கேட்டால் தெரியும் அது யாருன்னா, ஏத்தத்து வைத்தத்து ஆத்மா. அப்போது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் மனுஷன் இருக்க முடியும். டாக்டர்ஸ் கிட்டலாம் நீங்கள் போனேல எல்லாம் பண்ணல அப்படின்னாக்க ஃபஸ்ட் என்ன கேட்பான், மோஷன் நார்மலாக போகிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? மோஷன் நார்மலாக போகிறதுனா என்ன அர்த்தம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஜீரணம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஜீரணம் கரெக்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வைஸ்வானர அக்னி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். டாக்டர் கண்ண தெரியாது, ஆனால் அவளை வந்து கேட்க சொல்லியிருக்கா, அவள் புக்கிலெல்லாம் படிச்சிருக்காருனால. ஆனால் அந்த வைஸ்வானர அக்னி இருக்கு இல்லையா, அந்த வைஸ்வானர அக்னியை வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் உபாசகர்கள்லாம் வந்து அந்த வைஸ்வானர அக்னியை உபாசனை பண்ணுறான். அதுதான் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணிநாம. தன்னை வைஸ்வானர அக்னியை உபாசனை பண்ணுறான். சமஷ்டி லெவலில் எப்படின்னாக்கா, ஹவிஷ் மத்பிஹி மனுஷேபிஹி அக்னீர் அக்னிஹி. மனுஷர்கள்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, அக்னியில் வந்து ஹவிஷ் கொடுத்து அந்த விராட் அக்னியை வழிபடுறா. ஸோ விராட் அக்னியாக வழிபடப்படுகிறது. எஷ்டியில் வந்து வைஸ்வானர அக்னி ஜாட்டர அக்னியாக வழிபடப்படுகிறது. அந்த அக்னி எதை குறிக்கிறது அப்படின்னா, விராட்டை குறிக்கிறது. அந்த விராட் விஸ்வ சமஷ்டி லெவலில் சொன்னோன்னா அது விஸ்வ, வெஷ்டி லெவலில் சொன்னோன்னா அது விராட்டு. விராட் விஸ்வ இருக்கு இல்லையா, அந்த விராட் விஸ்வ எது அப்படின்னா, ஏதத்வை தத்து, அது ஆத்மா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், இப்போ கரெக்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு எந்த ரெண்டு பேர் எந்த பேர் எடுத்துட்டார்? பிராக்ஞ ஈஸ்வரா. அந்த பிராக்ஞ ஈஸ்வரால வந்து இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கிற கர்த்திருவம் போக்திருவம்னு கர்மம் பின்னாடி அலையிற அந்த அஜானமும், சமஷ்டி லெவலில் இருக்கிற சர்வசிய கர்த்தா சர்வசிய போக்தா சர்வசிய காரணம் ஈஸ்வரா ஆத்மா அப்படின்னு சொன்னார். அப்புறம் 6, 7, 9 எந்த பேர் எடுத்துட்டாரு? தைஜச
ஹிரண்ய கர்ப்பா எடுத்துட்டார். தைஜச ஹிரண்ய கர்ப்பா எடுத்துட்டு எப்படி சொன்னார், யார் முத முதலில் தோன்றி அனைவருக்குள்ளும் சூக்ஷ்ம சரீரமாக பூந்து கொண்டிருக்கிறோம், அதாவது டோட்டல் சூக்ஷ்ம சரீரமாக இருந்துட்டு இண்டிவிஜுவல் சூக்ஷ்ம சரீரமாகவும் இருக்கிறார், நிகிதாக குஹாயாம் அப்படி இருக்கிறவர். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், யஹ பிராணேன யா பிராணேன சம்பவதி பிரவிஷ்ய, தேவதா மொழியாக இருந்து அந்த சூக்ஷ்ம சரீரத்தை இயக்கி கொண்டிருப்பவராகவும், அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொன்னார், ஹிரண்ய கர்ப்பக எவருள் அனைத்து தேவர்களும் தோன்றி இருந்து மறைகிறார்களோ அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்ப தைஜச ஆத்மா. இப்போ விஸ்வ விராட் அப்படின்னு அக்னியை ஒரு ஓமனமாக எடுத்துட்டு எப்படி மொத்த இந்த ரூப பிரபஞ்சம் வந்து அக்னியால் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த மொத்த ரூப பிரபஞ்சத்தில் அக்னி இண்டிவிஜுவல் லெவலில் வைஷ்வனராகவும் சமஷ்டி லெவலில், சமஷ்டி லெவலில் என்னவாக இருக்கு, சமஷ்டி லெவலில் டோட்டல் அக்னி தேவனாக இருக்கிறது எதுவோ அது ஆத்மா. சரி, இந்த இண்டிவிஜுவல் லெவலில் வைஸ்வானர் அக்னி இருக்குல்ல, அந்த இண்டிவிஜுவாலிட்டி லூஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வைஸ்வானர் அக்னி ஆஃப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, உள்ளேருந்து வெளியில் கிளம்பிடுதுன்னா இண்டிவிஜுவல் இருப்பானா போயிடுவானா, ஒரு ஒன் டேக்கு மேக்சிமம் இருப்பான். எதனால், கொஞ்சம் மற்ற அந்த உடம்பு சூடு தணியறது மட்டும். அப்புறம் வைஸ்வானர் அக்னி போன உடனே உடம்பில் அந்த சூடெல்லாம் தண்ணி உடம்பு எப்படி ஆகிடும், ஜில்லுன்னு ஆகிடும் உடம்பு இல்லையா. அந்த ஜில்லுன்னு உடம்பு ஆன உடனே என்ன ஆகும், மெதுவா அழுக ஆரம்பிக்கும் தெரியுமோ, இது அழுகக்கூடிய அழியக்கூடிய வஸ்துன்னு சொல்லுவோம். இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக நமக்கு வைராக்கியம் வரணும்னு சொன்னால் இது அழுகி போகக்கூடிய ஒரு வஸ்து. அந்த வைஸ்வானர தேவன் உள்ள இருக்காரோ, வாவ் சாஃப்ட் ஸ்கின், வாட் அ சாஃப்ட் ஸ்கின், நைஸ் உன் ஸ்கின் வந்து குழந்தையோட ஸ்கின் மாதிரி, இதெல்லாம் எதனால் ஐஸ்வானரா, அதனால் என்ன பண்ணுவா, எடுத்துடணும் உடனே எடுத்துடணும் பாடியை உடனே எடுத்துடணும் அப்படின்றா. போயிட்டு என்ன பண்ணுவா பாடியை, அக்னியில் புதைச்சிட்டாக்கா, இப்போ அக்னிக்கு போகாதே என்ன பண்ணுறது, புதைச்சா என்னாகும், மண்ணோட மண்ணாக போகிறதுன்னா என்ன அர்த்தம், மண்ணில் இருக்கிற பூச்சி எல்லாம் தின்னுடும், அந்த திங்கிற பூச்சி எல்லாம் எப்படி ஜரிமானம் பண்ணும் திங்கிறத, அதனுடைய அக்னியில் ஜரிமானம் பண்ணுறது, புரியுறதா. ஸோ அக்னி டு அக்னி டு அக்னி, மொத்தமாக அக்னிமயமாக இருக்குது, அக்னினால தான் இது எல்லாமே ஓடின்னு இருக்கு. அதனால் ஹீட்டிங் பிரின்சிபல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி அக்னி அப்படின்றது தான் சத்தியம், ஆப்சன்ஸ் ஆஃப் அக்னி அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை. -273 டிகிரி கெல்வின் இதெல்லாம் சொல்கிறா இல்லையா, அது கூட ஹீட்டோட மெஷர் தானே ஒழிஞ்சு, தெர் இஸ் நோ மெஷர் ஃபார் கோல்டு. ஹவு கோல்டு இஸ் தேர் அப்படின்னாக்கா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, அந்த 1 டிகிரி வந்து ஹீட்டை குறிக்கிறதா கோல்டை குறிக்கிறதா, ஹீட்டை தான் குறிக்கும், ஹீட்டு தான் ரியாலிட்டி, ஹீட்டு தான் இருக்குது, கோல்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த ஹீட்டோடைய தன்மை குறைய 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 அதை நம்ம ஜில்லு கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இங்கே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க, மொத்தமாக வந்து மூணுத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு இப்போ கன்க்ளூட் பண்ணுறார். 10 எதே வேக ததமுத்ர யதமுத்ர ததன்விக மிருத்யோச மிருத்யும் ஆப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி. கவி நயமாக சொல்கிறாருங்க யமதர்மராஜா. என்ன சொல்ல வர்றார் யமதர்மராஜா அப்படின்னா, ய இஹ நானா இவ பஷ்யதி, அதாவது இவை அனைத்தும் பன்மையாக யார் பார்க்கிறார்களோ, அதாவது நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு, எல்லாமே ஆத்மா 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 ஆத்மான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி ஆத்மா ஆத்மான்னு நான் சொல்லி எது உண்மையோ அதை சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த உண்மை தெரியாமல், இந்த ஆத்ம ஞானம் இல்லாமல்
யார் நானா இவ பஷ்யதி, நானா இவ பஷ்யதி, அதாவது வேற 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 இருக்க மாதிரி வேற்றுமையை யார் பார்க்கிறானோ அவன் மிருத்யுவிலிருந்து மிருத்யுவுக்கு போவான், மிருத்யுவிலிருந்து மிருத்யு அடைவான். நீங்கள் ஏற்கனவே மிருத்யு அடைஞ்சதுனால தான் அடுத்த மிருத்யு அடையிறதுக்கு நம்ம போயின்னு இருக்கோம், தெரியுமோ? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமோ? ஒரு மிருத்யு அடைஞ்சதுனால இன்னொரு ஒரு மிருத்யு அடையிறதுக்காக போயின்னு இருக்கோம். புனரப்பி மரணம், புனரப்பி மரணம், புனரப்பி மரணம். இது வந்து யம தர்மராஜா பஜகோவிந்தம் பாடினார்னா அப்படி தான் பாடுவார். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் பாடவே மாட்டார் யம தர்மராஜா. என்ன பாடுவார்? புனரப்பி மரணம், புனரப்பி மரணம், புனரப்பி மரணம். ஏன்னா அது அவருடைய டிபார்ட்மெண்ட் இல்லை, அவருக்கு அது மட்டும்தான் தெரியும். போட்டு தள்ளுறது தான், போடுறா போட்டு போடுறா, அவனை போடு, அவனை போடு, அவனை போடு, அவனை எதுக்கு படி கொல்ற தெரியுமா யம தர்மராஜா? ஏன்னா அவன் ஜென்மம் எடுத்தானா அவனை திருப்பி கொள்ளலாம், திருப்பி திருப்பி கொள்ளலாம் அவனை அப்படின்னா. யமதர்மராஜா இங்கே அப்படி சொல்கிறார், அவனை மிருத்யூலேருந்து மிருத்யு தான் அடையிறான் அவன். யார்? ய இஹ நானா இவ பஷ்யதி, பன்மையாக யார் பார்க்குறானோ. அப்போது பார்க்குற திருஷ்டி ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற திருஷ்டி ஒன்று இருக்குது. அந்த திருஷ்டியின் மூலமாக பார்ப்பவன் நான் அதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் பிரிச்சுக்க தெரியணும், நன்னா பிரிச்சுக்கு தெரியணும். பார்க்கப்படுகின்ற பொருள்கள் பலதாக இருந்தாலும் அந்த அனைத்து பொருள்களும் ஒரே பொருள் என பார்ப்பது, அந்த பார்ப்பவன் எவனோ அந்த பார்ப்பனன் மட்டுமே மிருத்யுவை அடைவதில்லை. வந்துட்டேலா ஜாதிக்கு அப்படின்னு கேட்கணும். யார் பார்ப்பனன்னா, பன்மையில் ஒருமையை எவன் பார்க்கிறானோ அவன் பார்ப்பனன். அப்போது ய ஈக நானா இவ பஷ்யதி. ஆனால் அது இல்லாமல் இது வேற அது வேற, இது நான் இல்லை, இது நீ வேற அது வேற அப்படின்னு பார்த்தோன்னே என்ன அர்த்தம்? சரி, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன். ரெட்டை வடை சங்கிலி 5 பவுன், அதுக்கப்புறம் ஒட்டியானம் 8 பவுன், இல்லை 8 பவுனில் முடியாது, ஒட்டியானம் 25 பவுன், அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட் 1 பவுன், நார்மல் கழுத்து சங்கிலி 1/2 பவுன், மூக்குத்தி 2 கிராம். இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும் பீரோக்குள்ளே, பத்திரமா பத்திரமா இப்போ வைக்கணும் இல்லையா? அது வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நகைப்பெட்டி ஓப்பன் பண்ணி இதெல்லாத்தையும் எடுத்து வைப்போம். இந்த மூக்குத்தி இருக்குல்ல கடைசியாக, அது 2 கிராம் தான். அது அப்படியே வெளியில் அப்படி லாக்கர்லேயே அப்படி வெளியில் கிடக்கட்டோன்னு அப்படி போட்டுருவோமா? இது வந்து 25 பவுன், ஒட்டியானோ 8 பவுன், சங்கிலி எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அவ்வளோ பவுன் கணக்காக எடுத்து டப்பாக்குள்ளே வைக்கும்போது இந்த 2 கிராம் விஷயம் எதுக்கு அதே ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்? ஏன்னா நமக்கு வந்து அது வெயிட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், உருவம் அருவத்தில் எல்லாத்துலேயும் உருவத்தில் வந்து வித்தியாசம் இருந்தாலும், அதற்கு நாம் எதை கொடுத்து வேல்யூ, அதை என்னவா பார்க்குறோம் நம்ம, ஏன் நம்ம மைண்டில் அதுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம்? ஏன்னா என்னுடைய அது பலதாக தோன்றினாலும் எனக்கு ஏற்படுகின்ற அறிவு, நான் உள்ளிருந்து பார்ப்பவன் எப்படி பார்க்குறேன்னா, எல்லாவற்றையும் தங்கமாக மட்டுமே தான் நான் பார்க்குறேன் இல்லையா? யம தர்மராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தைஜச ஹிரண்ய கர்ப்ப தங்கம், விஸ்வ விராட்டு தங்கம், பிராக்ய ஈஸ்வரா தங்கம், என் தங்கமே கேளுறா, இந்த எல்லா தங்கமும் ஏத்தத்வை ஆத்மா, தங்க கட்டியே எல்லாத்தையும் தங்கமாக பாரு, நீ வேற, உன் ஆட்டி படைக்கிற பகவான் வேற, நீ ஆடின்னு இருக்கிற இந்த உலகம் வேற அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் வேற வேறையாக வேற வேறையாக பார்த்தேனாக்க, ஒன்றுலேருந்து ஒன்றுன்னொன்றுத்துக்கு, ஒன்றுலேருந்து ஒன்றுன்னொன்றுத்துக்கு உன் ட்ராவல் நடந்துட்டே இருக்கும். மிருத்யோகோ மிருத்யுமாப்னோதி எத் இஹ தத் அமுத்ர. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது வ்யஷ்டியோ அது சமஷ்டி. அது சொல்லாம் பரவாயில்ல, மாத்தியும் சொல்கிற, எது அமுத்ர ததான்மிக, அதுதான் இதான், அது அதுதான் இது.
அப்படின்றார். இது மகா வாக்கியமாக எடுத்துக்கலாம். புரியுறதோ? மகா வாக்கியம்னா இண்டிவிஜுவல் நோஷனையும் டோட்டாலிட்டி நோஷனையும் ஐக்கியப்படுத்துறது, அதில் வந்து ஆத்மபதம் வந்து ஐக்கியப்படுத்துறது எதுவோ அது வந்து மகா வாக்கியம். எதேவேக ததமுத்திர யதமுத்திர யதாமுத்திர இல்லை யதமுத்திர ததான் விஹ. அப்போது எது இதுவோ அது அது, எது அதுவோ அது இது. யார்? ஓகே, பட்டு அது கிவன் திஸ் கிவன் தட் திஸ் இஸ் த ஃபேக்ட், இது அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னாக்க, எது புதுச்சேரியோ அது பாண்டிச்சேரி, எது பாண்டிச்சேரியோ அது புதுச்சேரி. ஆனால் ஏன் அது நமக்கு தான் தெரியுமா, எதுக்கு மாற்றி மாற்றி சொல்லணும்? எது தமிழ்நாடோ அது பாரதம், எது பாரதமோ அது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது இல்லையா? புரியுறதா? அதனால் போத்வே சொல்கிறார். ஒன்று வந்து சூப்பர் செக்டாக இருந்து இன்னொன்று சப்செக்டாக இருந்ததுன்னா ஒன் சைடு மட்டும் அப்ளிகபிளாக இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு ஒரே வஸ்து அப்படின்னாக்க போத்வே சொல்லணும். தத்துவமேவ துவமேவ தத்து, கைவல்லி உபநிஷத்தில் கங்கை கரையில் நம்ம படிக்க போகிறோம். அதை தத்துவமேவ துவமேவ தத்து அது படிக்க போகிறோம். எத் இஹ ததமுத்திர யதமுத்திர ததான் இஹ யஹ, இப்படி இருக்கிறத யஹ நானேவ நானா இவ பஷ்யதி, பன்மையாக பார்க்குறனோ, புத்தியில் வந்து இன்னும் வேற்றுமை இருக்கோ, நீ மிருத்யூலேருந்து மிருத்யுவுக்கு போவ, சபிக்கல, அதுதான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ரா, எவன்லாம் புரிஞ்சுக்கலையோ அவனுக்கு வந்து அடுத்தடுத்து நான் வந்து போட்டு பாசக்கயிறை போட்டு இழுக்கணும். இதே நானும் சிவனும் ஒன்றுன்னு போய் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணின்ட்டியோ, என் பாசக்கயிறங்க வேலை பண்ணாது. ஏன்னா நீ பிடிச்சிருக்கிறது யார்? என்னுடைய பாஸ். அவர் யார்? அந்த பாஸ் தான் நீ, அந்த பாஸ் தான் நான். தத் சாந்தம் சிவம் அத்விதீயம், அத்வைத்த தாத்பரியத்தை எடுத்துரைக்கிற மந்திரம், பறைசாற்றுகிற மந்திரம். நோபடி கேன் கம் தி இந்த மந்திரத்துக்கிட்ட வரவே முடியாது. இதே மாடலில் வந்து 11வது மந்திரம் இருக்குது. சங்கராச்சாரியர் இந்த ரெண்டு மந்திரம் ஆர் மோஸ்ட்லி இந்த 11வது மந்திரம் இருக்கு இல்லையா, நேக நானா அஸ்தி கிஞ்சனை, அவர் ஒன்றும் அழுத்தி சொல்கிறார். யமதர்மராஜா ஏறி மெதித்து சொல்கிறார். ஸோ இந்த மந்திரமும் அடுத்த வர மந்திரத்தையும் நம்ம இன்னொரு தடவை பார்த்துட்டு ஃபர்தராக இந்த உபநிஷத் கண்டினியூ பண்ணலாம்.